வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலேருந்து மூணு விதமான ஜாப் கேட்டகரிக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் குக், அதுக்கப்புறம் லைட் வெஹிக்கிள் டிரைவர் சொல்லி மூணு விதமான கேட்டகரியில் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க, இதுக்கு ஆன்லைனில் என்ன டேட் வரையும் அப்ளை பண்ணலாம், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர்லேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ST கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த கேட்டகரி நமக்கு வேண்டாம், விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கேட்டகரி குக்கு, இதுக்கு ஒரு ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு ஒன்று, ST ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் லைட் வெஹிக்கிள் டிரைவர் ஏ, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. யூஆரில் 4, எஸ்சியில் 1, ஓபிசியில் 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு 1 வேகன்சி சொல்லி கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றனாலே போதுமானது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கான லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான சேலரி டீட்டெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 சேலரி இருக்கும். குக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 சேலரி இருக்கும். டிரைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே 20,000 சேலரி எல்லாமே இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு 18-28 வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டிரைவர், அதுக்கப்புறம் குக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 18-35 வயசுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். விருப்பம் தகுதி இருக்கவங்க ஆன்லைனில் போய் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கோங்க. ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் பண்ணிடுவாங்க. ஈஸி தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சது லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.